இந்த நோய் தொற்றோட இரண்டாம் அலை இப்போ ரொம்பவே தீவிரமாக இருக்குன்னு நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதனால் பலரும் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து உயர்ந்து போகிறாங்க. அந்த வகையில் இந்த நோய் தொற்றால் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் பல அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு போகிறாங்க. மேலும் இந்த வருஷம் மட்டும் பல சினிமா பிரபலங்களை நாம் இழந்துட்டோன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த வகையில் தான் இப்போ பிரபல நடிகை மற்றும் சின்னத்திரையில் சீரியல் பண்ணது மூலமாக பிரபலமான ஒரு நடிகை வீட்டில் இப்போ ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. ஸோ யார் அந்த நடிகை, அவங்க வீட்டில் என்னாச்சுங்கிறத பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக வெள்ளித்திரை சினிமா போலவே சின்னத்திரையில் உள்ள சீரியல்கள் நடித்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் பல நடிகைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. அந்த வகையில் சன் டிவியில் கங்கா, அதுக்கப்புறம் நந்தினி, இப்போ பார்த்துக்கிட்டால் ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிற என்றெண்டும் பொண்ணுகை சீரியலில் ஆண்டாளுங்கிற ரொம்ப ஃபேமஸான கதாபாத்திரத்தில் பண்ணிட்டு வரவங்க தான் நடிகை கவிதா. இவங்கள நாம் இதுக்கு முன்னாடியே நிறைய தமிழ் சினிமா படங்கள்லையும் மற்றும் சின்னத்திரை சீரியல்களையும் அதிகமாகவே பார்த்துருப்போம். குறிப்பாக சினிமாவில் கதாநாயகியாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நம்ம கவிதா போக போக இவங்க சினிமாவில் ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கு அம்மா கதாபாத்திரம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் குணச்சத்திர கதாபாத்திரங்களாக தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம கவிதா பொறுத்த வரையில் இவங்களுக்கு 11 வயதாக இருக்கும்போது சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த வகையில் தான் இவங்களுக்கு 11 வயசாக இருக்கும்போது ஓ மஞ்சு என்ற படம் மூலமாக தான் இவங்க சினிமாவில் அறிமுகமானாங்க. மேலும் இந்த படத்தை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் பார்த்துக்கிட்டா இவங்க தமிழில் அமராவதி, ஆட்டுக்கார அலமேலு போன்ற நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் நடிக்க வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. குறிப்பாக இவங்களுக்கு தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கில் தான் அதிகமான வாய்ப்பு கிடச்சிங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட தெலுங்கில் மட்டுமே 350க்கு மேலே படங்களை நடித்து ரொம்ப ஒரு பிஸியான நடிகை இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவிதா ஆந்திர அரசியலையும் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இவங்க சினிமா நடிகை இருந்த இவங்க சின்னத்திரையில் உள்ள சீரியல்கள் நடித்து அதன் மூலமாகவும் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. அந்த வகையில் ஜீ தமிழில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுற ரொம்ப ஃபேமஸான சீரியல்னால் அது நம்ம என்றெண்டும் புன்னகை சீரியலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேலும் இந்த சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆகிட்டாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேலும் இந்த சீரியலுக்காக இவங்க ஜீ தமிழில் பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த நோய் தொற்றோட முதல் அலை வரும்போது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஷூட்டிங்லாம் வேணாம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் பணிகளில் ஈடுபட வேணான்னு தனிமையிலே இவங்க குடும்பத்தோடு இருந்து வந்தாங்க. இப்படி இருக்க நிலையில் இந்த நோய் தொற்றோட 2ஆம் அலையில் இவங்க வீட்டில் வந்து ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதாவது இந்த 2ஆம் அலையில் இவங்களோட கணவர் மற்றும் மகன் இவங்க ரெண்டு பேரும் இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ பார்த்துக்கிட்டா இவங்களோட மகன் வந்து சிகிச்சை பலனின்றி இப்போ உயிர்ந்திருக்காரு. இந்த சம்பவம் தான் குடும்பத்திலேயே பெரும் சோகம் தாழ்த்தியிருக்குது. அதே மாதிரி இவங்களோட கணவரும் இப்போ நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கனால நம்ம கவிதை வந்து இப்போ ரொம்பவே சோகமான மனநிலை இருக்கிறதாகவும் சில தகவல்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இனி இவங்க தொடர்ந்து சீரியல்கள் நடிப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு வரதாகவும் பலர் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருந்த ஒரு மகனையும் இந்த நோய் தொற்றால் அவங்க இழந்துட்டனால இப்போ ரொம்பவே மனவேதனையில் அவங்க இருந்துட்டு போகிறாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு வந்து இப்போ அதிகமான ஆறுதல் தான் தேவைப்பட்டு வருது. அதனால் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இவங்க கூட சேர்ந்து நடித்த பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளும் தொடர்ந்து இவங்களுக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.